எவ்வளவு கேட்டாலும் குத்தலாம். பணத்தை தூக்கி மூஞ்சில வச்சிட்டாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி யோசிக்காத வள்ளி. அவங்க அப்படி இல்ல. என்னாச்சுன்னா அவங்க உன்னை அவமானப்படுத்தி பேசிட்டாங்களா? அவங்க அவமானப்படுத்தல. நீ சொன்னு பணத்தை கொடுக்க போய் நான் தான் அவங்கள அவமானப்படுத்திக்கிறேன். இல்லாதவங்க பணத்தை பார்த்தா வாயை பொழுதுறவங்க நினைச்ச பாத்தியா? அது தப்பு வள்ளி. என்னன்னா நீ ஊர் உலகத்துல நடக்காதா? கவர்மெண்டே இழப்பு நடந்தா பணம் தானே கொடுக்குது. அதை எல்லாரும் சந்தோஷமா வாங்கிப்பாங்களா? கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல அந்த பணம் அவங்களுக்கு உதவியா இருக்கும்ல. அவங்க வாழ வழி இல்லைனாலும் யாருக்கிட்டையும் கை நீட்ட கூடாதுன்ற வைராகியத்தோட இருக்கிறாங்க வள்ளி. அது உனக்கு புரியாது. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இது எல்லாரும் பண்றது தானே. அவங்களுக்கு என்ன என்ன ஆகணுமா? உங்க வீட்டுல எல்லாரும் எப்படிப்பா இருக்காங்க? நல்லா இருக்கிறாங்க. அவ்வளோ ஆசை இருந்திருக்கும், எல்லாம் பொய்யா போச்சு. என் கையால முகூர்த்த புடவை வாங்கும் போது அவ முகத்துல அவ்வளவு சந்தோஷம். ஆனா இப்போ இவ்வளவு பெரிய பாவத்தை நம்ம குடும்பம் எப்படி தாங்கன்னு தெரியலடா. அடிக்கடி ரெண்டு பேரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணேங்கறீங்க. நீ நல்லா கிரியாடா? ஓ செம்ம ஜாலியா இருக்கேன். போதுமா கால்முங்க. டேய் மாரா மாரா, அப்பா வீரா வீட்டுக்கு போய் வந்துனுகறாரா? அப்புறம் நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களுக்கு உதவியா இருக்குமேனு பணம் குத்துக்கறாரு. ஆனா அவங்க வாங்கவே இல்ல. அத சரி, அவங்க பணத்தை வாங்கலடா. பணத்தை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு நினைக்கிற. இல்லாதவன் பணத்தை வாங்கிட்டு நியாயத்தை முழுங்கிடணும்ல. ஆமா, இது யாரோட ஐடியா? நான் தான்டா குடுக்க சொன்னேன். அவங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சு பண்ண சொன்னேன். நினைச்சேன். இதுல என்னடா தப்பு இருக்குது? ஊர் உலகத்துல நடக்காதா? பாவம் கஷ்டப்படுறாங்களே, இந்த பணம் கச்சா நல்லா இருக்குமே நினைச்சுதான் குடுக்க சொன்னேன். ஆனா பாரு, அந்த பணமே வேணான்னு சொல்லி திருப்பி குடுத்துக்கறாங்க. திமிரு தானே இதெல்லாம்? இதுக்கு பேர் திமிரு இல்லத்த, வைராகியம். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அவங்க வாழ வழி இல்லைனாலும் யாருக்கிட்டையும் கை நீட்ட கூடாதுன்ற வைராகியத்தோட இருக்கிறாங்க வள்ளி.
அது உனக்கு புரியாது. பணத்தை வாங்கிட்டா கொஞ்சமாவது நிம்மதியா இருந்திருக்கும். ஆனா இப்போ என்னடா நீ, அவங்க பணத்தை வாங்கறதுக்கு நீ என்ன பண்ணுவ? சும்மா அத்தையை நினைச்சு ஃபீல் பண்ணிங்கிற. டேய், சும்மா இப்படி அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு பதிலாக கறி மீன் ஏதாவது ஆய் கொண்டு வந்து கொடுக்கலாம்ல, சாப்பிட்டு நிம்மதியாவது இருப்பல்ல. வாண்டாங்க. நோ தரணா. வீரா, காலேஜ் கிளம்பிட்டியா? 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சுல்ல. நீ போய் படி வீரா, படிப்பு மட்டும்தான் நம்மளை காப்பாத்தும். நீ எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா போ, பாத்துக்கலாம். இல்லம்மா, நான் காலேஜுக்கு போகல. காலேஜுக்கு போலையா? காலேஜுக்கு போலன்னா ஃபைலும் கையுமா, வேற எங்க போற? வேலைக்கு போலான்னு இருக்கேம்மா. என்னக்கா சொல்ற, நீ வேலைக்கு போக போறியா? ஆமா. எம்பிஏ படிக்கிறதா உன்னோட கனவுன்னு சொல்லினிருந்த உன் அண்ணன் எவ்வளவு ஆசையா அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டான், இப்ப திடீர்னு படிக்கல வேலைக்கு போறேன்னு சொல்லினுக்குற? வேற என்னமா பண்ண முடியும்? யாராவது ஒருத்தர் வேலைக்கு போனாதானே நம்ம குடும்பத்தை பாத்துக்க முடியும். அண்ணன் இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்குச்சு. சரி, அதுக்கு நீ ஏன் வேலைக்கு போனும்?
கேளுங்களேன். உனக்கு கல்யாணம் முடிவாகி அப்புறம் என்னென்னமோ நந்திருச்சு கண்மணி. இப்ப நீ வேலைக்கு போறது சரியா இருக்காதல்ல, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அது மட்டும்தான் இப்ப என் மனசுல இருக்கிறது. அது உனக்கே தெரியும். என்ன நினைச்சலாம் ஒண்ணு ஃபீல் பண்ணாத, எல்லாமே சரியாயிடும். நான் பாத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் கா. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட் வீரா. இப்ப பாருங்க, இப்படி சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கு. இதான் ஃபேமிலி கலகா இருக்கும். மா வரட்டுமா? பாத்து போயிட்டு வா. போயிட்டு வா அக்கா. வரேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஐயாவை கூப்பிடுங்க. ஐயா வேலையா இருக்காரு.
பாப்பா போய் வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. நன்றிங்க ஐயா. நல்லா இருக்கு. நல்லா ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இதே மாதிரி இதெல்லாம் பண்ண முடியலடா, ரொம்ப தயக்கமா இருந்தது ஐயா. எனக்கு தோன்றது சொல்றேன், அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நீங்களே கல்யாணத்தை பண்ணி வச்சா என்ன, அந்த பொண்ணுக்கும் வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கும் மனசுல இருக்கிற பாரம் குறையும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாங்க ஐயா. நீங்க எங்க இங்க? சும்மா பாத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். வெளியவே நிக்கிறீங்களே, உள்ள வாங்க ஐயா. நீ போமா, நான் உள்ள வரேன். நான் வேணா கூப்பிட்டுங்களா? வீரா மா, நான் பாத்துக்கிறேன்மா. ஐயா, என் பொண்ணுதான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாலே, அப்புறம் எதுக்கு திரும்ப வந்துக்கிறீங்க? இங்க பாருங்க ஐயா, எங்களுக்கு உங்க காசு வேணாம், தயவு செஞ்சு கிளம்புங்க. அம்மா, நான் குடுக்க வரல, கேட்க வந்துக்கிறேன். உள்ள போய் பேசலாமா? ஐயா உள்ள கூட்டு போமா, இவ்வளவு பெரிய மனுஷன் வீடு தேடி வந்துக்கிறாருல்ல. ஐயா உள்ள போங்க ஐயா. சரிதாம்மா, ஆனா ஒரு உறவோட இழப்ப இன்னொரு உறவு கொடுத்து சரி பண்ண முடியும். அதுக்குதான் நான் வந்துக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. உங்க பொண்ணு கண்மணிய எங்க மூத்த பையன் ராகவனுக்கு பொண்ணு கேட்டு வந்துக்கிறேன்.
ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுதான் இந்த முடிவுக்கே நான் வந்தேன். இத நீங்க முடிவு எடுக்கலாம், ஆனா இதை இந்த வீட்டுல சொன்னா நாங்கெல்லாம் என்ன நினைப்போன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா சார்?